யோவான் ஏனு சுவிசேஷம் 17 அதிகாரம் 18 வசனம். நீர் என்னை உலகத்திலே அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு சொன்ன வேத வாக்கியம், நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன் என்று இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் 17 அதிகாரத்திலே இயேசு ஒரு பெரிய ஜபத்தை பிதாவின் இடத்திலே அவர் ஜபிக்கிறார். நீர் என்னை உலகத்திலே அனுப்பினது போல, உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். அன்பாவிலே, பிதாவாகிய தேவன் இயேசுவை உலகத்தில் எப்படி அனுப்பினார்? வெறுங்கையோடு கூட அனுப்பினாரா? அன்பாவிலே, இயேசு பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த உலகத்திலே அனுப்பினாராம். எப்படி அனுப்பினார் என்றால், பிதாவாகிய தேவன் கன்னி மரியாளின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியினாலே உற்பத்தியாகி அவர் பூலோகத்தில் பிறந்து வந்தார். அவருக்கு பரிசுத்த ஆவியினாலே வானத்தில் போல சகல அதிகாரம் அவர் கொடுக்கப்படுது. பிதாவாகிய தேவன் அவரோடு கூட இருந்தார். அவருக்குள் ஜீவன் இருந்தது. இயேசு சரீரம், இயேசு ரத்தம், நானே வழி சத்தியம் ஜீவன் அவருக்குள்ளே இருந்தது. அப்படித்தான் பிதாவாகிய தேவன் இயேசுவை உலகத்துக்கிலே கொண்டு வந்தார். இங்க சொல்றாரு, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல. இந்த உலகம் என்றால் அன்பாள், உலகம் என்றால் என்ன? கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. உலகம், உலகம் என்றால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கும் நாளிலே, ஏதேன் தோட்டத்திலே, அங்கே உலகத்தின் அதிபதி பிசாசு இந்த உலகத்துக்கு அதிபதியாக இருக்கிறான். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசுக்குள்ளே இயேசுவை அனுப்பினார். அதான் சரியா அதனுடைய விளக்கம். நீர் என்னை உலகத்திலே அனுப்பினது போல, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அன்பு. சீஷர்களை உலகத்தில் அனுப்புறாராம். எப்படி அனுப்புறாரு? அதிகாரத்தை கொடுத்து அனுப்புறாரு. வானத்தில் பூமியில் சகல் அதிகாரம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை சீஷர்களுக்கு கொடுக்கிறார். என்ன அதிகாரம்? அவரே அதிகாரம். அவருடைய சரீரம் ஒரு அதிகாரம், அவருடைய ரத்தம் ஒரு அதிகாரம், அவருடைய ஜீவன் ஒரு அதிகாரம். இந்த அப்பத்தை புஷித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவருடைய தழும்புகளால் நீங்கள் ஹீலிங் ஆனீர்கள், சுகமானீர்கள். அவர் ரத்தத்தினாலே பாவங்களால் கழுவப்பட்டீர்கள். இதெல்லாம் அதிகாரம். இந்த இயேசு சீஷர்களை தன்னையே கொடுத்து தான் இந்த உலகத்தில் பூங்கல் என்று அனுப்புகிறார். இந்த உலகம்னா நன்மை தீம அறியத்தக்க உலகம், சன்மார்க்க துன்மார்க்க உலகம், பேய்களும் பிசாசுகளும் நிறைந்த உலகம். இந்த உலகத்திலே இயேசு சீஷர்களை அனுப்பினாராம். பிதாவாகிய தேவனே, நீர் என்னை எப்படி இந்த உலகத்தில் அனுப்பினீரோ அதே போல பாவங்களால கழுவி என்னுடைய ஜீவ சரீரத்தை, ஜீவ ரத்தத்தை கொடுத்து இவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன் என்று அந்த 12 சீஷர்களை பார்த்து இயேசு சொல்றாருங்க. இப்போ உங்களை பார்த்து என்ன பார்த்து அதே தான் சொல்றாரு. நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டீர்களா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீர்களா? அவருடைய அப்பத்தின் திராட்சசத்தையும் பானம் பண்ணீர்களா? இப்போ உங்களை உலகத்தில் அனுப்புகிறாரு. உலகம்னா என்னது? இருள், இருளடைந்த உலகம், இருளடைந்த பிசாசின் உலகம். பேய்பிடித்து மரணத்துக்கு அதிபதி பிசாசு இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான். எங்கும் சாபங்கள், எங்கும் பாவங்கள், எங்கும் மரணங்கள், எங்கும் கொலைபாதகங்கள், எங்கும் பிசாசின் ராஜ்யங்கள். இதில் சொல்றாரு, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல. யோவான் 17:18 நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். சும்மா அனுப்பல, தன்னையே கொடுக்கிறார். அல்லேலூயா. கல்வாரி சிலுவிலே இயேசு தன்னையே கொடுத்து விடுகிறார். கடைசி சுற்று ரத்தத்தை கொடுக்கிறார். இந்த அப்பத்தை பிடிச்சி இந்த சரீரத்தை பானமும் நித்திய ஜீவன் உண்டு. அவருடைய அதிக பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிறார். பரமண்டலில் இருக்க பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் எல்லாம் ஏ டு ஜெட் கொடுத்துறார் சீஷர்களுக்கு. பூங்கல் உலகத்தில், உலகத்தில் போய் என்ன பண்ணுங்க? உலகத்தாரை போல இராதிங்களை மேலே சொல்றார் பாருங்க. 16, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. எவர்களும்? சீஷர்களும்.
சீஷன்னா என்னங்க? இயேசுவை பின்பற்றுகிறவன் இயேசுவுக்கு சீஷன். அப்போ மற்றவங்கெல்லாம் ஆதாமை பின்பற்றுகள், ஆதாமுக்கு சீஷர்கள். ஆதாமின் பிள்ளைகள் இவர்கள், இயேசுவின் பிள்ளைகள். பிசாசின் புத்திரர்கள் இவர், தேவனுடைய புத்திரர்கள். நீங்கள் தேவனுடைய புத்திரரா பிசாசின் புத்திரா? ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே தேவன் விளக்கிற அந்த கனியை, நன்மை தீமறியத்தக்க கனியை புசித்து விட்டான், பிசாசின் புத்திரனாய் மாறிவிட்டான். அந்த ஆதாம் யாவாலும் முழு உலக பிசாசின் பிள்ளைகளை பெற்றெடுத்தார். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போயிருக்கிறார்கள். ஆனபடியால் பாவங்களும் சாபங்களும் அக்கிரமங்களும் வியாதிகளும் வறுமைகளும் தரித்திரம் நிறைந்த உலகமாக இருக்கிறது. இந்த உலகத்தை இயேசு அடைக்கிறார். வருத்தப்பட்டு பாரசவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வார். இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அவருடைய ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் அவருடைய பரலோக ராஜ்யத்தை கொடுக்குறாரா? வா வா. வருத்தப்பட்டு பாரசமக்கருனே, நன்மை தீம் அறியத்தக்க கனியை புசிட்டு கண்களிச்ச ஜீவனத்திற்பரும பலவிதமான பிசாசின் போராட்டத்தில் சிக்கி தவிக்கிற மனுஷா, வருத்தப்பட்டு பாரசம் எல்லோரும் என்னிடத்தில் வாங்க. இந்த ஜீவ விருசத்து கண்டி புரிய என் அப்பத்தை புசி திராட்சம் நித்திய ஜீவன் உண்டு. பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. உம்முடைய நாமம், உம்முடைய சித்தம் அதை ஏற்றுக்கொள்ள. அது இயேசு தான். அந்த இயேசு சார், இயேசு ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு கொடுங்க. அதுதான் உலகத்தில் போய் நீங்கள் செய்கிற வேலை. அல்லேலூயா. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அப்போ உலகத்தில் எண்ணிருந்த மரம், எத்தனையோ ஆயிரக்கணக்கான மதங்கள் இருக்குது, எத்தனையோ விக்கிரகங்கள் பின்னணியிலேருந்து வர்றாங்க. அது உலகத்தார் அல்ல. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. சீஷர்கள் உலகத்தார். உலகத்தார்னா உலகத்தில் தான் நீங்களும், உலகத்தில் இருக்கிற பரலோகத்தார்கள் இந்த சீஷர்கள். மற்றவங்களாம் உலகத்தில் பாதாளத்தார்கள். பாதாளத்தார்கள்னா பிசாசு ராஜ்யத்துக்குரிய எல்லா உலகத்தை, அவங்களும் உலகத்தை, நீங்களும். நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே இருந்து உலகத்தில் இருக்கிறீங்க. அவங்க ஆதாம்படியாக இருந்து உலகத்தில் இருக்கிறாங்க. அதுதான் பாதாள ராஜ்யம். அப்போ இந்த உலகத்தில் பாதாள ராஜ்யம் இருக்குது, பரலோக ராஜ்யம் இருக்கிறது. இந்த உலகத்தில் ஆதாமின் பிள்ளை, ஆதாம்படியாக வந்த நன்மை தீமறியத்தக்க திரள் கூட்ட ஜனங்கள் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வந்து ஜீவ மார்க்கத்தார் திரள் கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த ஜீவ மார்க்கம் இயேசு சரீரம், இயேசு சத்தம். அந்த இயேசு சர் இயேசு ரத்தம் வாக்கு தத்தங்கள் இருக்கு. தேவி நீதி உயிரில் இயேசு ஜீவனுக்குள்ளே இருக்கிறது. அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். நல்ல மேய்ப்பன் தன்னாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். அப்போ பழைய மனுஷனாதாம் கெட்ட மேய்ப்பன் தன்னாடுகளுக்கு மரணத்தையே கொடுக்கிறான். மரணம் தான் வரும், அது தாய் தகப்பன் வழியா வருது. பெத்த தாயா இருக்கலாம், பெத்த தகப்பனா இருக்கலாம், ஆதாம் வியாபாரம் மூலமா நம்ம பிறந்து வரோம். என்னதான் முட்டி மோதினாலும் நன்மை தீம் அறியத்தக்க அந்த காரியத்தை தான் கொடுக்குறான். பாப தகப்பன் இயேசு வந்து ஜீவ தகப்பன். ஹல்லேலூயா. ஜீவனையே கொடுக்குறான். ஜீவனன்றா இயேசு சுவாமியோட வாக்கு தந்த இயேசு ஜீவனுக்குள்ளே இருக்கிறது. கல்வாரிசில் அந்த ஜீவன் இயேசு ரத்தத்தில் வெளிப்பட்டது. முழு உலகத்தை கொடுக்குற உனக்கு கொடுக்குற முழு உலகத்தை அந்த இயேசு ஜீவ சரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஜீவ ரத்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஜீவ மார்க்கத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டும். ஜீவ வழிக்குள்ளே வர. இயேசு, இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். இயேசு விட்டுட்டாக்கா பொல்லாத வழி, ஆதாமின் வழி. ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமறியத்தக்க கனி புசிக்கும் நாளிலே ஷாகவேஷ், அதான் பொல்லாத வழி. அது அசத்தியம், அது மரணம். இயேசு ஜீவ வழி, அவர் சத்தியம், அவர் ஜீவனாக இருக்கிறார். இப்படின்னா இப்படி, அப்படின்னா இப்படி. நீங்கள் ஆதாமுக்குள் இருந்தால் பாவத்தின் சங்கம்பலம் மரணம் குடிகொண்டிருக்கும் முடிவு நித்திய பாதாளம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் தேவ நீதியின் சம்பளம் உயிர் செய்தல். இயேசு யார்? அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தும் மீட்பும் ஆனார். இயேசு நானே உயிர் செய்தலும் ஜீவனமாயிருக்கிறேன்னு சொன்னார். எல்லாம் உயிர் செய்தல் தான். பரலோக ராஜ்யம் தான். உம்முடைய சித்தம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய. அங்கே தரித்திரம் இல்லை, அங்கே வியாதி இல்லை, அங்கே சாபம் இல்லை, அங்கே மரணம் இல்லை, அங்கே அக்கிரமம் இல்லை, அங்கே பொறாம இல்லை, அங்கே எரிச்சல் இல்லை, அங்கே வியாதி இல்லை, அங்கே எதுவுமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்குள் வாக்கு தத்தம் ஆமென்று ஆமேன்னு இருக்கிறது. இங்கே சொல்கிறாரு, நான் உலகத்தான யோவான் 17:16, நான் உலகத்தான் நல்லாது போல அவர்கள் உலகத்தார் அல்ல. அப்போ உலகத்துக்குள்ளே இருக்கிற கண்களிச்சமும் பாவுட்டு மனத்துந்து பிரித்தெடுத்து தேவ நீதிச்சு உயிர் தேதில இந்த சீஷர்கள் கூத்துட்டாரு. வாங்கப்பா, நீங்கள் ஜீவ மார்க்கத்துக்குள்ளே வாருங்க. என்னுடைய டீச்சிங்கெல்லாம் ஜீவ மார்க்கம், ஜோயே ஜீவன், வேதாகம சத்தியங்கள். ஃபேஸ்புக்கில் போய் துளசிராமன் தாமஸ் என்று சொல்லால் ஜோயே ஜீவன், நூற்றுக்கு நூறு ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். ஏசு இந்த ஜீவ மார்க்கத்தை தான் போதித்தார். உலகத்தில் இருக்கிற எல்லா மார்க்கங்களும் சன்மார்க்கங்கள், சன்மார்க்க தூரம், நன்மை தீம் அறியத்தக்க மார்க்கங்கள் தான். ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே
தேவன் வேண்டாம் என்று விளக்கின அந்த கனியை பூசித்தானே, அந்த சன்மார்க்கங்கள் தான் ஏராளம் மதங்கள் தோன்றியிருக்கிறது. துன்மார்க்கம் கலந்திருக்குது மனுஷனுக்குள்ள. இது இல்லைன்னு சொல்ல முடியுமா? முழு உலகத்தை எந்த நாட்டுக்கு போங்க, எந்த தேசத்துக்கு போங்க, நன்மை தீமை அறியத்தக்கவன், நன்மார்க்கம் துன்மார்க்கம் நிறைந்தவன் தான் மனுஷன். அங்கே தான் சாகுவே சாவு, அங்கே தான் பிசாசின் ராஜ்யம், அங்கே தான் வியாதி, அங்கே தான் வறுமை, அங்கே தான் தரித்திரம், அங்கே தான் போகமோ, அங்கே தான் வறட்சி, அங்கே தான் வனாந்திரம், அங்கே தான் மழை இல்லை, அங்கே தான் கொலைகள், வெறிகள், மாம்சத்தின் கிரியைகள், விக்கிரங்கள், பலவிதமான ஆவிகள் இருக்குது. நன்மை தீம் அறியத்தக்கமாகும். இப்படிப்பட்ட பாவ ராஜ்யத்திலிருந்து பிரிந்து தேவ நீதியின் ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தை இயேசு அடைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கருளே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். நீ எந்த ஜாதியோ, எந்த இனமோ, எந்த தேசமோ, எந்த பின்னணியோ, எந்த மதமோ, எப்படியோ ஆதாம் மூலமாய் நன்மை தீம் அறியத்தக்க உலகத்தில் பிறந்து வந்திருக்கிறாய். புறுப்புனுக்கு சொல்லிட்டா பத்திரிகை செய்தி பாருங்க, தொலைக்காட்சி செய்தி பாரு, உலகத்தில் நடக்கிற குடும்பத்தில் நடக்கிற சம்பவங்களை பாருங்க. பகைகளும் கொலைகளும் வெறிகளும் நிரம்பியவன் தான் மனுஷன். பாவங்களும் சாபங்களும் அக்கிரமும் நிறைந்ததாக இருக்கிறாள். முடிவு மரணம், மரணத்துக்கு அதிபதி பிசாசானவன், பாவத்தின் சம்பளம் மரணம். ஒவ்வொரு மனுஷனுடைய நெற்றியில் எழுதப்படுகிறேன், தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவாகி இருக்கிறேன் என்று தாவியை சொல்கிறாள். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்று போனார்கள். இந்த பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அவர் தமது ஜன அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். எப்படி பாவங்களை நீக்குவார்? தன் ஜீவ சரீரத்தை கொடுத்தாதான் பாவம் ரட்சிக்கப்படும். நல்ல மேய்ப்பன் தன்னாடுகளுக்கு ஜீவனையே கூட, ஜீவ சரீரம் ஜீவரத்தம், மரண சரீரம் மரண ரத்தம். பாவன்ட்டு மன்ன நீங்கணும்னா இயேசு ஜீவ சரீரம் ஜீவரத்தத்தை பானம் பண்ணணும். இயேசு சரி இயேசு ரத்தம் இயேசு சாப்பிடுவோம் எடுத்துக்கொள்ளணும். எடுத்ததை பிதாவாகிய தேவனுக்கும் முழு உலகத்தை ஆவியின் படி எழுத்தின்படி கொடுக்கணும். அப்போ பாவன்ட்டு மன உன்னை கடந்து பாதாளம் கடந்து தேவாய் ஊற்றப்படுகிறது. தேவ தூதரும் படிவிலே நீ பரலோகத்தானாய் மாறுகிறாய். இங்கே சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். சீஷர்களை, ஊழியக்காரர்களை, அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகள், சுவிசேஷம் போதகர்களை உலகத்தில் அனுப்புறாரா? எதுக்கு அனுப்புறா தெரியுமா? போய் நாடு சரியில்லை, ஊடு சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரி, சுய நீதியை பேசுறது, ஜீவனை வெளிப்படுத்த தான் உன்னை உலகத்துக்கு அனுப்புறாரு. உன் பட்டணம், உன் தேசம், உலகம் இயேசு பிதாவாகியதே. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல பிதாவாகியதே இயேசு உலகத்தில் அனுப்புறாராம். 30 வருஷம் பெற்றோர் கீழ் 30வது வயசு ஊழித்து வந்து என்னையா செய்தார் இயேசு? நல்லமே பெற்ற நாடுகளுக்கு ஜீவனையே, ஜீவ போதையை தான் போஷித்தார். யாரு சபிச்சாலும், யாரு யாரும் பகைச்சாலும், நல்லமே பெற்ற நாடுகள் ஜீவ சரம் ஜீவரத்தம். தேவன் தனக்கு உலகத்தை காட்டிக்கிட்டே போனார். போகிறதெல்லாம் பாவுண்டோ மன்னம் ஓடுது, பிசாசு ஓடுது, வியாதி ஓடுது, தரித்திர ஓடு, மருத்துவர் கூட உயிரோடு இருக்கிறாங்க. இருதயம் நொறுங்குண்டக சிறைப்பட்டவர்கள் விடுதலை ஆகிறாங்க. திமிர்வாதக்காரர் சுத்தமாகறா, லேகோன் பிசாஸ் விடுதலையாக, பிசாசு வாழ்க்கை அகப்பட்டவங்களாம் விடுதலை ஆகிறாங்க. என்ன பண்ணார் இயேசு? இயேசு இயேசுவாக இருந்தார். அவர் ஜீவனாயிருந்தார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். திருடன் திருடவும் கொள்ளவும் அடுக்கு வருகிறான் என்றும் வேறும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும். அந்த ஜீவ மார்க்கத்தை தான் இயேசு போதித்தார். பிரியமானே, எல்லா கிறிஸ்த தலை பாதிரியார்களும் பிரசங்கமார்களும் ஜீவ மார்க்கத்தை போதிக்க வேண்டும். தேவனுக்கு தனக்கு உலக ஜீவ உலகம் பரலோக ராஜ்யத்தை ஆவியின்படி ஏற்றும்படி கொடுக்க வேண்டும். முழு உலகத்துக்கு இயேசு ஜீவனை பரலோக ராஜ்யத்துக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் முழு உலகம் நன்மை தீமறியத்தக்க மார்க்கத்தால் பாதாள ராஜ்யத்தால் நிரம்பி எங்கே போனாலும் பெரிய மனுஷன் முதற்கொண்டு படித்தவன் படிக்காதவன் ஏழை உழைந்தவன் தாழ்ந்தவன் எல்லாரும் பாதாள ராஜ்யத்துக்குள் சிறைப்பட்டுக்கிறார்கள். முடிவு நித்திய அழிவு. ஆனால் இப்படிப்பட்ட ஜனங்கள் பரலோக ராஜ்யத்தை மத்தியசமாக தேவனுக்கு தனக்கு உலகத்து பாவத்து மரத்து விடியலையாக்க இயேசு உன்னை அழைக்கிறார். நீ ஞானஸ்தான பாவத்துக்கு தேவனி ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார். இனி நான் அல்ல, இயேசுவே உனக்குள் வாழ்கிறார். அந்த இயேசு ஜீவன் உள்ளவர், அவர் பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். தேவி நீதி தூய்த இயேசு சாமனவாக இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறது. இயேசு வெற்றி இயேசு கிடையாது, அவருக்குள்ளே ஜீவசரங்க ஜீவரத்தை விலை மதிப்பில்லாத ஐஸ்வர்ய இயேசு கிறிஸ்து குட்டி கிடக்கிறது. எல்லா ஆவி வடிவிலே கிடக்கிறது. அதை கோடா கோடியை ரிஷி பண்ணி அதை பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்துக்கு நீ கொடுத்த பாவன் தரித்ராவி உன்னது ஓடிப்பிடுங்க. அவருடைய தழும்புகளால் ஜீவ சரீரம் ஜீவரத்தம், ஜீவக்கண்ணு, ஜீவக்காது, ஜீவாற்று, ஜீவலஞ்சு, ஜீவக்கிட்னி எல்லாம் இயேசு சாப்பிடுவாங்க. பிதாவாகிய தேவனுக்கும் முழு உலகத்தும் கொடுக்கணும். கொடுக்கும்போது வியாதிகள் பட்டு போய் சாபங்கள் பட்டுக்கணும். அப்போ உலகத்தின் கிரியைகள் எல்லாம் அழிந்து பரலோகத்தின் கிரியைகளும் வாழ்க்கையில் வெளிவா தாவிது வர வர விருத்தி அறிந்தார். என்னாவில் நாள்தோறும் உமதி நிதியும் உமது துதியை சொல்லிக்கொண்டே இருக்கும். அவர்களின் தொகை முடியாது. நீயோ நானோ நீ நிந்திக்க இஸ்ரவேல் கர்த்தருடைய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே தான் போறான். கர்த்தரை துதிக்கிறான் கோலியாத்து உண்மை கர்த்தருடைய நாமத்தை தான் கொடுக்குறான். உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்குறான். தாவீது வர வர விருத்தியது தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன் பெயர் பெற்றான். பிரியமானவர்களே, அப்போ நான் உலகத்தான் அல்லாத போல அவர்களும் உலகத்தார் அல்ல.
நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று ஊடித்து கொண்டீங்க, உன்னை உலகத்தில் அனுப்புகிற உலகம் நன்மை தீமை அறியத்தக்க உலகம், சன்மார்க்க துன்மார்க்க உலகம், நீயும் சன்மார்க்க துன்மார்க்க அழிந்து போவாய். ஜீவ மார்க்கநாயகர்கள் தேவன் தனக்குரிய ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவஸ்வர தேவநீதி உயிர்த்தது இயேசு சாமிட வாக்கு தத்தங்களை தேவன் தனக்கு முழு உலகம் ஒவ்வொரு மனுஷனும் மத்திய பாவட்டமான ஓடி பிசாசு மல்வல் அகப்படுகிற யாவரும் விடியில் ஆக்குவார். இயேசு ஜீவனையும் பரிபூஜனும் வைத்து பிசாசு மல்வல் எல்லாரும் விடியில் ஆகும். எங்கே போனாலும் பிசாசு பிடியில் எல்லா ஆதாம் வழியாக பிரிந்து நன்மை தீமறிக்க நன்மார்க்க துன்மார்க்க ஜனி ஷி நிரம்பி கடுக்கிறார். உன்னை சுற்றி பார், இந்த உலகத்தை பார், பட்டணத்தை பார், தேசத்தை பார், கிராமங்களை பார், காட்டுவாசி நாட்டுவாசி யாரோ எவரோ அரசியல்வாதி படிச்சவனும் படிக்காது உயர்ந்தவனோ தாய்ந்தவனோ ஆணோ பெண்ணோ ஆதாமுக்குள்ள பிறந்து பாவட்டு மனத்தில் சீக்கி கிடக்கிறார்கள். அத்துமாக்களை ஆதாயம் பண்ண இயேசு ஜீவனையும் பரிபூஜையும் பேர சொல்லி பிதாவாயின் முழு உலகத்தை கொடுக்க வேண்டும். சங்காரத்தை ஓடி பசுத்தாவை மேலே இறங்கும், அவனை நீ ஆதாயப்படுத்தி விடலாம். கட்டண மனைவி, பெத்த பிள்ளைகள், சொந்த பந்தங்கள், பேர பிள்ளைகள் ஆதாம் வழியாய் பிறந்து வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவருக்குள் இயேசு ஜீவபலி, இயேசு சர் இயேசு தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு அவன் பாவம் தேவனையும் உலகத்தையும் பாதித்து இயேசு ஜீவ சர் ஜீவரத்தம் தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு ஆவியின்படி ஏற்றும்படி கூட பாவட்டும் மனவோட தரித்திரம் ஓட சாபம் ஓட அபிஷேகம் ஏற அவன் மன வர வர விருத்தி அடைய கிறிஸ்து இயேசுக்குள்ளே நீ நிலைத்திருக்க வேண்டும். இங்கே பாருங்க, லூக்கா 10 அதிகாரம், புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்க்குள் அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்க்குள் அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். இங்கே சொல்றாரு, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். உலகம்னா என்னது? ஓநாய்கள். ஓநாய்னா பிசாசுகள். இதோ கெஜ்ஜி உங்கள் எதிராளியாகி பிசாசு கெஜ்ஜிக்கிற சிங்கம் போல எவனை இவங்களும் வகை தேடி சுட்டிக்கான். உலகம்னா ஓனாய், உலகம்னா துன்மார்க்கம், துன்மார் சன்மார்க்க துன்மார்க்க நன்மை தீமை அறியத்தக்கவர்கள். அப்போ இந்த உலகத்துல ஓனாய்களுக்குள்ள ஆட்டுக்குட்டியில அனுப்புறது போல அனுப்புறாரா? இது என்ன விஷயம்னாக்கா, இந்த ஆட்டுக்குட்டி வந்து தேவ ஆட்டுக்குட்டி, ஆமா சாதா ஆட்டுக்குட்டி கிடையாது. அது ஆட்டுக்குட்டி இயேசு தான், ஹல்லேலூயா. அது ஜீவ ஆட்டுக்குட்டி, அது பழுதுற்ற ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி ஜீவசரம் ஜீவரத்தை தான் தேவன் தனக்குள்ள. இப்போ ஓநாய்கள் ஓடுது இந்த ஆட்டுக்குட்டியை பார்த்தா, ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டினா சாதாரண ஆட்டுக்குட்டி. இயேசு ஏற்றுக்கொண்டவெல்லாம் ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனம் அவனை ஜெயித்தார்கள். வெளிப்படுத்தல, ஆட்டுக்குட்டியானோருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும். வசனம் வந்து ஜீவ வசனம், ஆட்டுக்குட்டி வந்து ஜீவ ஆட்டுக்குட்டி. இதோ உலகத்தின் பாவத்தை சொல்வது தேவ ஆட்டுக்குட்டி, அது வந்து ஜீவ ஆட்டுக்குட்டி. அது ஜீவ சொல்றது ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்குட்டுறோம். இப்போ ஓநாய்கள் எல்லாம் ஓடிய கொடுங்க, ஓநாய்க்கு பயப்படாதீங்க. ஓநாயினாக்கா மனுஷன், ஓநாய் ஓநாயினா ஒரு எலும்புகள் நுறுக்கி விடும் ஆட்டுக்குட்டியை. அதுதான் பாவம் சாவம் வியாதி வறுமை தரித்திரான்னு நுறுக்குது பாரு ஆளை. ஹல்லேலூயா. மனுஷன் கொலைபாதகனாக இருக்கிறான், அவனுக்கு இயேசு ஜீவனையும் பறிபோன ஜீவ ஆட்டுக்குட்டியாக போவியா? ஜீவ எல்லாம் நாடு சரியில்லை, ஊடு சரியில்லை, அது சரியில்லை, அரசியல்வாதி சரி, இப்படி கெடுத்து பேசுவா உலகத்தை. இயேசு பேர் வச்சுட்டு ஊரிய காரணம் பேர் வச்சுட்டு அப்போ சிறுத்தை சுவிசேஷ போதகர் நல்லா பேர் நாடு நாட்டை உலகத்தை கெடுத்து பேசக்கூடாது. ஜீவ சொல்கிறேன் ஜீவனை தீவிரமாக செய்யணும். ஒவ்வொரு நாளும் ராத்திரி காலையிலேருந்து நைட்டு தூங்குறவங்க இயேசு ஜீவன் பரிவர் தேவன் தரக்கூடிய ஓநாய்களை ஓட்டி பசுத்தா ஆட்டுக்குட்டிகளாக மாற்றணும். எல்லா ஓநாய்களை போல் இருக்கிற ஜனங்களை ஆட்டுக்கு ஜீவ ஆட்டுக்குட்டிகளாக அவன் எப்படி ஜீவ ஆட்டுக்குட்டியாக அவன் தலைமையில கை வைக்கணும். ஓநாய்களை போல் இருக்கிற ஜனங்களால் இயேசு ஜீவ ஆட்டுக்குட்டியாக மாற்றிட்டார். அவர் எங்கு சுற்றி இருந்த பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரும் விடுதலையாக்கி தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றிட்டார். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன், சுருக்கமான செய்தி. இது லேகியோன் பிசாசு வச்சவன், 2000 ஓநாய்கள் அவனுக்கு சூழ்ந்து, 2000 பிசாசு, சில பேர் 6000 பிசாசுன்றாங்க. லேகியோன் துணி நிர்வாண கோலமாக இருக்கிறான், தன்னைத்தானே காயப்பத்திக்கிறான், பிணங்கள் மத்தியிலே இருக்கிறான். என்னது இங்கே இங்கே சொல்கிறாரு, புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். இதோ இதோ நான் ஓப்பன் யூ ரெசன்சி சீசர்களே, பாருங்கள் ஓநாய்க்குள்ளே ஆட்டுக்குட்டி அனுப்புறது போல உங்களை இதோ உங்களை அனுப்புகிறேன். எங்கே? ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன். எப்படி போனோம்? நீங்கள் ஜீவாட்டுக்குட்டியாக போனோம், பிஷா ஓடியே போனோம். ஜீவாட்டுக்குட்டிங்க, இந்த ஆட்டுக்குட்டி பின்னாடி பிதாவாகி தேவனே இருக்கிறாரு. ஓநாய்க்கு பின்னாடி பிசாசு இருக்கிறார், அது குட்டி பிசாசு. கடித்து பச்சு பிடிச்சி பச்சுட்டு போடும். நீ ஜீவாட்டுக்குட்டியாக இருந்தாக்கா நீ ஓநாய்களை ஜெயிப்பாய். ஹல்லேலூயா. ஓநாய்கள் ஓடிவிடும். அதனால தான் இயேசு ஏற்றுட்டு ஊழி தொட்டால் சும்மா கிடையாதுங்க. தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன்ற மாதிரி பைபிள் எடுத்துட்டு மாம்சி சிந்தையில் இருக்கக்கூடாது. பகை, கசப்பு, வெறுப்பு, பொறாமை, எரிச்சு, இது ஊழியத்துக்கு ஆகாது. ஊழியத்துக்கு வேண்டாம். நீங்கள் இயேசு போல மாறு. இயேசு ஜீவன் உள்ளவர், அவர் நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது, சன்மார்க்கு துன்மார்க்கர் கிடையாது. இயேசு ஜீவ மார்க்க ஜீவசர ஜீவரத்தை பரலோக ராஜ்யம்
உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ், ஓ இயேசு சாமிட்ட வாக்கு தத்தங்களை பிதாவாகிய தேவனுக்கும் முழு உலகத்தை ஆவியின்படி ஏற்றுமாரி குத்துக்கிட்டே இருப்பார். பிரதான கற்பனை தான் இயேசு. இயேசு ஜீவனுள்ளவர், அவர் மத்தியஸ்தர். மத்தியஸ்தர் தேவன் தனக்கு முழு உலகத்துக்கும் ஜீவசரம், ஜீவரத்துவம், தேவ நீதி ஊதியில் பாவம் பண்ணி நீதி ஆவியின்படி ஏற்று குத்துக்கிட்டு போயிட்டே இருப்பார். போகிறதுலாம் பிசாசு ஓடி விட சாபம் பறையும், பசுத்தாவிய தேவதூர்கள் பண்ணிவிட நீ போகிறதெல்லாம் ஒளியாக உப்பாக பாய்ப்பிடுமா இல்லையா? எவ்வளோ பெரிய அன்பு, இன்பமான ஒரு காரியம். இயேசுவை போல மாற முடியுமா? மனத்தாங்கல், வெறுப்பு, கசப்பு இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. மனுஷனே துன்மார்க்கம் தான். அவன் சபிக்கத்தான் செய்வான், நிந்திக்கத்தான், கெடுத்து பேசுதான். அதுக்கு ஒவ்வொருத்தரும் சவால் கொடுத்து நீங்களும் மாம்சம் சேர்ந்து எப்போ நீங்கள் எழுப்பில் வர போகுது இந்திய தேசத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு? இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், அளவற்ற அன்பு. பிசாசின் கரத்திலே சிக்கி கிடக்க, பிசாசின் கண்டியில் சிக்கி கிடக்கிறான். பெத்த மகனாக கூட எதிராக தான் செயல்படுறான். கட்டின மனைவியாக இருந்தால் ஆதாம், ஆதாமுக்குள்ள இந்த நன்மை தீமறியத்தக்க சன்மார்க்க துன்மையாக இருக்கிற மனைவி கூட ஒன்று குரோதமாக தான் செயல்படுவான். அப்போ தலைமையில் கை வைக்கணும். ஆதாமுக்குள் பிறந்தவனே பிந்தினாதாம் இயேசு ஜீவன் பரிபூர்ணம், உன் பேரை சொல்லி பிதாவாகிய தேவன் முழு உலகத்துக்கும், ஒருத்தன் தப்ப முடியும், முழு உலகத்தான் அன்பு கொண்ட தேவ நீதி சூது ஆதாம் ரெண்டாவது இயேசு ஜீவன் பரிபூர்ணம் பரலோக ராஜ்யத்தை ஆவியின்படி ஏற்றின்படி எதிரே சொல்லிட்டே இருங்க. சங்காரத்தை ஓடுவான், பசு தாவி இறங்குவான், அந்த மனுஷன் ஆட்டுக்குட்டியாக மாறி, ஓனாய் போல இருந்தவன் ஆட்டுக்குட்டியை போல மாறிடுவான், ரசிக்கப்படுறான், சபையில் சேர்க்கப்படுவான், நித்திய ஜீவன் போல பரலோக ராஜ்யம் போவான். இப்படி ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வாருங்கள். ஹல்லேலூயா. அப்போ லூக்கா 10:3 புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓனாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். இங்கே யோவான் 17 நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்கள் உலகத்தில் அனுப்புகிறேன். எதுக்கு அனுப்புற? போய் என்ன பண்ண போற உலகத்தில்? இந்த மதுரை பட்டணத்தில் என்ன பண்ண போற? எங்கே பார்த்தாலும் ஓனாய்கள், ஆதாமுக்குள் பிறந்த வந்தவர், சன்மார்க்க துன்மார்க்கர்கள், பல மத ஜனங்கள், பல மார்க்க ஜன், பல வழியில் இருக்கிறாங்க, பல பின்னணியில் இருக்கிறாங்க, கொலை பாதகர்கள், துன்மார்கர்கள், ரவுடிகள், பொல்லாதவர்கள், சன்மார்கர்கள், விக்கிரங்கள், பலவிதமான பின்னணியிலிருந்து இருக்காங்க. அவங்க ஜனத்தை நீ போய் என்ன பண்ணுவ? மலையை நோடி எழுப்பித்தால் நல்ல மேய்ப்பு தன்னோடுகளுக்கு ஜீவனை ஏசு என்ன செய்ய அதை செய்யுங்க. ஏசு எங்கு சுற்றி தந்தார்? ஜீவசரம், ஜீவரத்தான் பாவ நிவர்த்தி பொருள், பாவத்துக்கு பரிகாரம் ஏசு ஜீவசரம், ஜீவரத்தம். அது தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு ஒவ்வொரு மனுஷன் பேர் கொடுக்கும். சங்காரத்து பசு தாவி இறங்கணும், உடனே சொஸ்த புத்தி அடைவான். ஏசு கல்லறையிலிருந்து ஏசுன்னு பார்த்து உட்கார்ந்த மாதிரி அவன் பெரிய ஊழிக்கா நாடா திருச்சபைக்கு வருவான். அப்படியாக ஊழியம் செய்ய வாருங்கள். என்னுடைய பெயர் பாஸ்டரா தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7333-958-6648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ் என்று சர்ச்சைகள், ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேளுங்கள். யூடியூப்ல போய் தாமஸ் துளசிராமன் செய்தி, அது தினந்தோறும் அதிகாலை கூட விலையேறப்பட்ட செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூகுளில் போய் தாமஸ் துளசிராமன் சர்ச் செய்யுங்கள். யூடியூப்ல தாமஸ் துளசிராமன் சர்ச் ஏராளம் செய்திகளை பதிவு செய்திருக்கிறேன். ஜீவ மார்க்கத்தை போதியுங்கள் ஊழியக்காரர்களே, அப்போது தான் எழுப்புதல் வரும். சன்மார்க்க துன்மார்க்கத்துக்கு நாம் மறித்துட்டோம், பாவத்துக்கே நம்ம மறித்து ஞானசான எடுத்து தேவ நீதிக்கு போய் தேவநீதி இயேசு ஜீவன் பண்ணி இயேசு சாமண்ட வாக்கு ஆதிகாமல் வெளிப்படுத்த அன்பு சமாதான சந்தோஷம் நீடி விசுவாசம் ஆவின் வரங்கள் கனி இயேசு ஐஸ்வர்யம் சமாதான சந்தோரம் இயேசு ஜீவனுக்கு விலையே போடும். கூடாகூடி எல்லா நன்மை வாக்குத்தத்தும் இயேசு ஜீவ ரத்தத்துக்குள்ளே இருக்குது. இயேசுவே படி இயேசுவே தத்து இயேசுவே ஜீவன். மனுஷன் மரணமாயிருக்கிறான். ஷூகே ஜோயே, ஜோயேனா ஜீவன், சூக்கேனா மரணம். மனிதன் பாவம் செய்து தேவ மகிமேட்டு போனால் கிரேக்க பாஷையில் ஷூக்கே, ஷூக்கேன மரணத்துக்கு அதிபதி பிசாசுக்கு சிறைக்குள் இருக்கிறார். அவனை ஜோயே ஜீவ மார்க்கத்துக்குள்ள இயேசு கல்வாச்சு ஜீவசர ஜீவ ரத்தத்தை கொடுத்தாரு. ஜீவ உலக பரலோக ராஜ்யத்தை உங்கையில எங்கையில கொடுத்துட்டாரு. அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தோட பாவன்ட்டு மரணம் கடந்து போய் தேவாய் ஊற்றப்படும். ஒரு திரளான ஜனங்களை என்ன ஆதாயப்படுத்தலாம். இரவும் பக்கம் இரவும் படம் கிறிஸ்துக்குள்ளே இருங்கள். அந்த கிறிஸ்து ஜீவன் உள்ளவர், அவர் மத்தியஸ்தர், அவர் மாறமாட்டார். தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருங்கள். தாவீது, கோலியாத்து, கோலியாத்து, சூக்கே மரணத்துக்கு பிசாசு, தாவீது, நியோ நிதிஷு சேனி கத்துடைய நாமத்தினாலே அதான் ஜோயே ஜீவன், ஜீவனின் பரிபூஜன் குத்துனோம். மரணத்துக்கு பிசாசு கோலியாத்து மடிந்தான்னு பார்க்குறோம். எஸ்தர் ராஜாச்சி ஜீவனுள்ள தேவனை தொய்து கொண்டவ, விருந்திலே திராட்சரசம் பரி ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாஸ். ஆமானு அவன் செய்தத்துக்கு மேலே அவனே அவன் சூக்கே, அவன் பாவ மனுஷன், அவன் செய்தத்துக்கு அவனே மடிந்து போனான். பார்வோன் அவன் செய்யும் சமுத்திராயத்தில் மாண்டார்கள். மோசையும் ஆர்வனே நம்ம பஸ் காட்டுக்குற தெரிஞ்சு நிலைக்கால் இயேசு தேவன் தனக்குள்ளது பஸ் காட்டுக்குட்டி. இயேசு ஜீவன் உள்ளவர், அவர் மத்தியஸ்தர், அவர் மாறுவார். கத்துடைய நாமத்தினாலே கோலியாத்து மடிந்தான். விருந்திலே திராட்சசம் பரிமாறப்படும் போது ஆமான் அவன் செய்த தூக்குமரத்தில் அவனையும் மடிந்து போனான். பஸ் காட்டுக்குற நிலைக்காலில் போய் பார்வோனு பார்வ சமுத்திராயத்தில் ஏமன்னார்கள். பார்வோனு ஆமானு கோலியாத்தெல்லாம் நன்மை தீம அறியத்தக்கவர்கள், பாவத்தின் சம்பளமான ஓனாய் போல வந்தாங்க. இஸ்ரவேலர் குலமா இஸ்ரவேலர்கள் தேவாட்டுக்குட்டே போய் ஜீவனை பிதாவாகிய தேவன் இயேசு சாமண்ட வாக்கு தேவன் தன குலத்தை வெளிப்படுத்துகிறார்கள். பழைய ஏற்பாடு பஸ் காட்டுக்குரிய இயேசுவை அம்பு குறியிட்டு காட்டுது.
விருந்திலே திராட்சை இயேசு சத்தத்தை குறிக்கிறது. கர்த்தருடைய நாமம் இயேசு நாமத்தை வந்து ஜீவன் பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குவது. எல்லோ ஓநாய்கள் சீதர் ஓநாய்கள் தோல் பாவத்தின் சவலம் பண்ணுவோம். ஐந்து ஓ தேவை நீதி உயிர்த்தல் உங்களுக்கு உண்டாகும். வானத்தில் சகல அதிகாரம் உலகத்தை ஜெயிப்பீர்கள், பாவத்தை ஜெயிப்பீர்கள், மரணத்தை ஜெயிப்பீர்கள், பாதாளத்தையும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பீர்கள், இந்த பூமியில் வெற்றி வாழ்க்கையை வாழ்வீர்கள். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறதா. பயப்படாதே, கலங்காதே. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல் நான் இவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். உங்களை உலகத்தில் தான் அனுப்புகிறார், உலகத்தில் தான் வச்சுக்கிறார். உலகம் என்றால் துன்மார்க்கம், நன்மை தீமறியத்தக்க உலகம், சன்மார்க்க துன்மார்க்க உலகம். கண்டிச்சமாக ஜீவனத்தின் பேர் நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ்வேன்? பேய் பிடித்த உலகம் பொல்லாத மடிகள், நீ பயப்படாது. இயேசு ஜீவன் உன் கொடுக்கப்படுகிறது. ஜீவஸ்வரம் ஜீவரத்தம் பரலோக ராஜ்யமே உன் கொடுக்கப்படி. ஆதி அவள் வெளி இயேசு சாமட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாத்தையும் தேவன் தனக்கு முழு அளவற்ற அன்பு, அன்பு இயேசுவின் அன்பு ஜீவனை பருவி ஆவியான தேவனுக்கு தான் முழு உலகம். அந்த அன்பு இயேசு ரத்தத்திலே வெளிப்பட்டது. ஜீவன் இயேசு ரத்தத்திலே வெளிப்பட்டது. ஜீவஸ்வரம் ஜீவ வார்த்தை பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்தை ஆவியின்படி வாழ்நாள் முழுக்க வெளிப்படுத்துங்கள். வர வர விருத்தியாவின் பாவங்கள் சாபங்கள் மரணங்கள் தேவாய் ஊற்றப்படும். ஆபிரகாம் ஈஷாக்கு யாக்கோபங்களை பலிபெடுத்த பைதுட்டாவுடைய தேவன் தனக்கு உலகத்தில் சகல காத்து ஆஸ்வதித்த அந்த ஆபிரகாம் கிறிஸ்துவின் மூலம் உனக்கு உண்டாயிருக்கிறது. சகல காத்து இந்த உலகத்தை ஆஸ்வதிக்கப்படுவோம். பல்லோக ராஜ்யத்தை சுதந்திரப்பா அநேக நீ ஆசுவாதமாக இருப்பேன். ஜெபம் பண்ணுவோம். பசுத்த வேதா அந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசி பேசி ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறதா. பயப்படாதே, கலங்காதே, திகையாது. இனி நான் இல்லை, பழைய மனுஷன் அல்ல. இயேசுவே எனக்கு அந்த இயேசு ஜீவன் உள்ளவர். அவர் மத்தியஸ்தர், அவர் மாறவே மாட்டார். தேவன் தனக்கு மூடி உலகத்துக்கு இயேசு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவன் ஆவியின்படி ஏற்படி வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்துகிறேன். எங்க தாவே பாவங்களும் சாபங்களும் மரணங்களும் தரித்து ஓடியே போகட்டும். வெற்றியும் ஜெயம் வாழ்க்கையில நிறைவேறினங்க தாவே. அதிசயங்கள் அற்புதம் இந்த செய்தி கேட்க நீ அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெமிலையும் எடுக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆவேன். கத்திற்கு மகிழ்ந்தாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டரா தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7333-958-6648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், சத்தியங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ் என்று சத்தியங்கள். இன்னும் ஏராளம் செய்திகளை நான் பதிவு செய்திருக்கேன். ஜோயே ஜீவன் இன்டர்நெட் வேதாகம சத்தியங்கள். நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்பில் தாமஸ் துளசிராமன் என்று சத்தியங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணினால் தினந்தோறும் அதிகாலையில் கூடிய விலையேற்பட்ட செய்திகளை நீங்கள் கேட்கலாம். நண்பர்கள் உறவுகளை ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தியை மறுபடியும் ஆதாமுக்குள் மனுஷன் பிறந்திருக்கிறான். ஓனாயாக இருக்கிறான் மனுஷன். ஓனாய் பாவத்தின் சம்பளம் ஒரு பிசாசின் மனிதர்களாக இருக்கார். பாதாளத்துக்கு போகிறவர்களை இயேசு தன்னுடைய ஜீவஸ்வர ஜீவரத்தை நல்ல மேய்ப்பத்தனோட ஜீவஸ்வர ஜீவரத்தை கொடுத்து அவனை ஆட்டுக்குட்டியை ஜீவாட்டுக்குட்டியாக மாற்றி இயேசு சரியேஸ்வரத்தை. இயேசு தான் உலகத்தில் வந்து தேவ ஆட்டுக்குட்டி. அந்த தேவனுடைய பிள்ளைகளாக உங்களை மாற்றிருக்கிறார்கள். அந்த தேவனை உலகத்துக்கும் தேவனுக்கும் வெளிப்படுத்த 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 அதாவுக்குள் நீங்கள் எதையெல்லாம் அதையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு நாள் வாழ்நாள் முழுக்க கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த கிறிஸ்து இயேசு ஜீவனுக்கு வெளியே போட முடியாது. 22வது ஆளுடைய நபர் ஜீவஸ்வர ஜீவரத்தை ஜீவ வார்த்தை ஜீவ மார்க்கத்துக்குள் வாருங்கள். அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை ஆவியின்படி வாழ்நாள் முழுக்க வெளிப்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கை மாபெரும் காரியங்களை செய்வார். உங்களை பாதுகாப்பார். உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் உங்களோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளாலே தாங்கள். என்னுடைய பேங்க் டீடைல்ஸ் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன். அக்கௌண்ட் நம்பர் 5922-07523. ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடி IB000B066 பிபிகுளம் பிரான்ச் மதுரை இந்தியா. காட் பிளஸ் யூ. கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். பெரிய மாடலே 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். திரும்பி நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 22/12/2019 அதிகாலை நேரத்தில் எங்கள் வீட்டிலே கொடுக்கப்பட்டது, மதுரை பட்டத்தில். கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.